பத்மநாதன் அவங்க ஐயாட்ட பேச விரும்புறாங்க, உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க ஐயாட்ட பேசலாம். பத்மநாதன் வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் ஐயா. ரொம்ப ரொம்ப முதல்ல உங்களுக்கு ஒரு நன்றி சொல்றேன். எதுக்காகனா நல்ல ஒரு தெளிவு கிடைச்சு உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கும் போது, யூடியூப் வழியா இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. சரி. நான் ரொம்ப நூல்கள்லாம் நான் நிறைய பாக்கல, ஐயாவோட வீடியோ தான் நான் பார்த்திருக்கேன். ஆனா முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. சரி ஐயா, இப்ப எனக்கு ஒரு கேள்வி ஐயா. ஆனா இப்போ நமக்கு இந்த தெளிவு கிடைச்சிருக்க மாதிரி ஒரு ஃபீல் பண்றேன். ஆனா முன்னாடி இருக்க முடிவுக்கும் இப்ப இருக்க முடிவுக்குமே வித்தியாசம் நிறைய தெரியுது. சரி. ஏன்னா நம்மளோட செயல்கள் எல்லாமே மாறி போயிருக்கு, நல்ல மாற்றமா இருக்கு. இப்போ நல்ல தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கு, என்னோட செயல்கள் எல்லாம் மாறி இருக்கு. ஆனாலும் என்னோட வியாபாரத்திலயோ இல்ல ஒரு தோல்வி ஏற்படுற மாதிரி இருக்கு. ஆனா செயல்கள் எல்லாத்தையும் நான் தீவிரமா விசாரிச்சு பார்க்கும்போது எல்லாமே சரியா தான் செஞ்சிருக்கேன். உதாரணத்துக்கு நாங்க வந்து ஒரு கடை வச்சிருக்கேன் ஐயா, ஒரு கடை வச்சிருக்கேன். அதுல வந்து நல்ல மெயினான இடத்துலதான் எடுத்திருக்கேன், மக்கள் போக்குவரத்து உள்ள இடத்துலதான் எடுத்திருக்கேன். அப்புறம் அதுல சரியான ஆளுங்கள்லாம் தேர்வு பண்ணி போட்டு நம்ம பண்றோம். பட் இருந்தாலும் வியாபாரத்துல வந்து சரியா வரல. இது எப்படி எடுத்துக்கிறது? நம்மளுடைய கர்மாவா நம்ம எடுத்துக்கணுமா, இல்ல எப்படி? அது எனக்கு சரியா தெரியல. அதை பத்தி கொஞ்சம். அதாவது நீங்க ஞானத்தையும் உங்க வியாபாரத்தையும் இணைக்காதுங்க. உங்களுடைய மனோ இயக்கத்தையும் ஞானத்தையும் இணைங்க. உங்க மனோ இயக்கம் அது எனக்கு புரியுதையா? அத மனோ இயக்கம் நல்லா இருக்காங்கிறது மட்டும் பாத்துக்கிடுங்க. மனோ இயக்கம் வந்து நம்ம லாப நஷ்டங்கள்னாலேயோ இன்ப துன்பங்களாலேயோ மனோ இயக்கம் பாதிக்கத்தான் செய்யும். அந்த பாதிப்பை நீங்க எப்படி ஏற்பட்டு ஏற்றுக்கிடுறீங்க, மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டீங்கன்னா அந்த பாதிப்பினுடைய தாக்கம் குறைவா இருக்கும். நீங்க கொஞ்சம் சுதந்திரமான ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் செயல்கள்ங்கிறது வேற. செயல்கள்ல உள்ள வெற்றி தோல்விங்கிறது உங்களுடைய முயற்சியுடைய காரணமா இருக்கு, சூழ்நிலையினுடைய தாக்கம் காரணமா இருக்கு. எத்தனையோ விதமான காரணிகளால தான் ஒரு பிசினஸ் உடைய வெற்றி தோல்வியெல்லாம் அமையும். அதை நீங்க முடிஞ்ச அளவுல உங்களுக்கு இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை வச்சு நல்ல முறையில ரெகுலேட் பண்ணுங்க. லாபம் இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், நஷ்டம் இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரண காரியங்களை ஒழுங்குபடுத்துங்க. நீங்க மன இயக்கம் சம்பந்தமா என்ன பண்ணணுங்கிறதா நம்முடைய கருத்துக்கள். நம்ம கேள்விக்கு பதில் முடிஞ்சதுங்களா? இல்ல ஐயா, எனக்கு அதுல வந்து வியாபாரத்துல வந்து எனக்கு லாப நஷ்டத்தை பத்தி மனசு ஒன்னும் எந்த அளவுக்கும் இது பண்ணல. மனதளவுல எதுவுமே இல்ல. லாபம் வரும் நஷ்டம் வரும்னு முன்னாடி வந்து லாபத்தை நோக்கி மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ உங்களோட வீடியோ எல்லாம் கேட்ட பிறகு லாபம் நஷ்டம் எதுவுமே பிரச்சனை இல்லை, நாம வந்து செயல் சரியா செய்யணும் அப்படின்றதுல தெளிவா இருக்க ஐயா. செயல் தெளிவா இருக்கு, நஷ்டம் ஏற்படுது. ஆனா அதனால என்னோட மனது 1% கூட எதுவுமே ஆகல. ஏன்னா என்னோட எல்லை வரைக்கும் நான் அதை நடத்துவேன், இல்லைனா நான் அடுத்த கட்டம் வேற ஏதாச்சும் நான் பண்ண போறேன். ஆனா நான் சரியா செஞ்சோம் இது மாதிரி ஏற்படுறதுக்கான காரணம் நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாவா இருந்துச்சுன்னா என்ன மாதிரி செயல் செஞ்சு இந்த கர்மாவை கழிக்கணும் ஐயா? இல்ல, நீங்க செய்யறது வந்து இப்ப நம்ம நல்ல செயல்கள்னுட்டு ஒரு எது உங்களுக்கு நல்ல செயல்னுட்டு தோணுதோ நல்ல செயல்களை செய்யுங்க. அடுத்தவங்களுக்கு நன்மை புரியறதான செயல்கள் தான் நல்ல செயல்கள். அதனால நீங்க அதை பாத்துக்கிடுங்க. ரெண்டாவது, பிசினஸுடைய லாபம் வந்து நீங்க இந்த கர்மாவுங்கிறதும் கூட ரெண்டாம் பட்சமா தான் எடுத்துக்கணும். மெயின் ரோல் வந்து பிசினஸ்ல என்ன காரணினால லாபம் குறையுது அல்லது நஷ்டம் ஏற்படுதுங்கிறதெல்லாம் பிசிக்கலா கூட ஏதாவது காரணங்கள் இருக்கும். அதுகளை நீங்க ஆராய்ச்சி பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணுங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நான் இன்னும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறேன் ஐயா. சரி, ரொம்ப நன்றி ஐயா.